நடிகர் திலகம் அவர்கிட்ட நிறைய குசும்பான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெஸ்ட் இன் ஹியூமர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்ட்ராக்ட் பண்ணுவது எப்படிலாம் இருந்தது? கிரிட்டிசைஸ் பண்ணுவார் இல்லையா? பயங்கர மேலே உட்காந்து நான் கொஞ்சம் ஏகத்தாளமாக தான் பேசுவேன். சிவாஜி பார்த்தானே, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சு, அதனால் அப்படி பேசி ஃபஸ்ட் டைம் நடிக்க போகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். உடனே அதில் வந்து எல்லா கட்சி வேட்பாளர்களும் வந்து நின்று பேசினாங்க. அதில் ஒரு முக்கியமான வேட்பாளர் சொன்னார், எதிர்த்து நிற்கிற இந்த தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை தான், அவன் பாவம் அவன் ஜேஜே நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி முடித்தார். இதை பார்த்தோன்னே அவரே சொல்லிட்டாரப்பா அவர் நல்லவர்னே இன்னும் ஓட்ட போட்டு விட்டான். இவர் சொன்ன ஒருத்தர் வடிவேல் வந்து எனக்கு தெரிஞ்சு நாகேஷாருக்கு பிறகு நான் ரவினா, வணக்கம், பாஸ்கி பேசுகிறேன். வந்துடுங்கல்ல சம்மர் செட் வந்துடுங்க ஷூட்டிங் அப்படின்னோடனே, இப்போ ஃபாரின்லாம் எப்படி கண்ணு வீசாலாம் எடுக்கணுமே, ஐயோ அந்த சாமர் செட் இல்லைங்க, நம்ம சாமர் செட், நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர், எங்கே நீங்கள் ஜாலியாக கலகலாம் கலாய்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி வந்துடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ரவி சார் பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா, சில பொண்ணுகளாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, என்னையே முறைகிறான், இப்போ பார்த்தாலும் கமெண்ட் அடிக்கிறான் அப்படிம்பாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஆனால் ஒரு நாள் முறைகளைன்னா கமெண்ட் அடிக்கலன்னா இன்னும் டென்ஷன் ஆவாங்க, ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டைப்பில் பேரலில் சினிமாவில் ரேப்பு, குடி, சிகரெட்டு, மர்டர் கிடர் எல்லாத்துலேயும் அவர் இருப்பார், எல்லாம் திட்டுவாங்க. பட் அவர் இல்லைன்னா படமே கிடையாது. தட் இஸ் ராதா ரவி. இப்படி இவரை கூப்பிட்டீங்க, பிஆர்ஓ வச்சா கிடையவே கிடையாது, ராரா அப்படின்னும், ராதா ரவி ராரா இல்லையா? வந்துடுறேன் கண்ணன் வந்துட்டாரு, தட்ஸ் ராதா ரவி, என்னுடைய சீனியர் இன் ஸ்கூல், வெல்கம் மிஸ்டர் ராதா ரவி. ரவி சார் வந்து நார்மலாக கூப்பிட்டா டகால்னு வருவீங்க, இந்த தடவை கொஞ்சம் எங்களாலே விட்டீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து செவ்வாய் கிரகத்தில் ஒரு சின்ன ஷூட் இருக்குது, சந்திரமண்டலம் போகணும் அப்படின்லாம் சொன்னீங்களே, உண்மையிலேயே அவ்வளோ ஷூட் இருக்கா? அப்படி சொன்னால் தானே விலைவாசி வெளியேறும். எனக்கு என்னன்னா, கல்யாண வீடியோவில் பார்த்து கூட இப்போ நீங்கள் இருக்கீங்க, நடுவில் கொஞ்ச நாள் உங்களை எந்த படத்துலையும் காணும், எல்லாத்தையும் நான் ரெண்டு படத்துக்கு நடுவில் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்தது உடனே அடுத்த ரிவ்யூ பண்ணுவேன். டக்குன்னு பார்த்தா இறுதி சுற்றுல நீங்கள் இருக்கீங்க, அரண்மனை டூவில் பார்த்தா இருக்கீங்க, எப்படி திடீர்னு? ஆனால் நீங்கள் தான் சண்டைக்காரர், ஐயோ டேஞ்சர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் எல்லா படத்துலையும் இருக்கீங்க. ஆனால் எப்படி அது, நீங்கள் இருந்தால் தானே அது யூஎஸ்பியாக தானே? ஆ தேவை தானே, நம்ம நம்ம தேவைன்னு போது கூப்பிடுவாங்க. ஓகே, பட் இப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க? ஏன்னா உன்னுடைய எனிமி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் புதுசாக ஒன்று வந்திருக்கேன். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எனிமீஸ்லாம் தெரிஞ்சிச்சு? அப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, எனக்கு நான் யாருமே நான் எதிரியாக பாவிக்கிறதில்ல. ஏன்னா பெரிய அளவில் ஒன்றுமே பெரிய எதிர்ப்பு இல்லையே. என்ன அந்த அந்த நீங்கள் சொல்கிறது, இந்த எதிர்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் அது கரெக்டு, ஏதாவது இவன் சொல்லுவானோன்னு இப்போ கேட்பாங்க. பட் என்னென்ன, நமக்கு இதெல்லாம் எதிரிங்க கிடையாது, எல்லாம் நண்பர்கள் தானே. இது என்ன இருக்குது, சூப்பர். அதாவது ஒரு ஃபைட்டு போடுறீங்க உடனே மறுக்கிறீங்க, அதான் அதுதான் பிரச்சனை. அதாங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஐநா சபை தேர்தல் அது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், என்னென்னா இப்போ நீங்கள் கிங்கு, நீங்கள் வந்து நியூயான்சஸை கரைச்சி குடித்தவர், அட்மினிஸ்ட்ரேஷன் எபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு சூப்பர் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஏதாவது ஒரு எலெக்ஷன் நிற்கிறோம் வச்சுக்கலாம், நானும் நீங்களும் எதிர நிற்கிறேன்னா, ராதா ரவி வந்து ஸ்பீச் கொடுத்தாருன்னா நீங்கள் வந்து உங்கள் பெருமையை நீங்கள் சொல்லணும், நான் எப்படி ஜெயிப்பேன், நான் என்ன நல்லது பண்ணுவேன். பாஸ்கி வேஸ்ட்டு, அவனுக்கு முடி இல்லை, மூளை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறது இன்னொருத்தருடைய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்லணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்லணும், அப்புறமா மீதி நீங்கள் சொன்ன மீதி என் சுயப்படத்தை அப்புறமா சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் எபிலிட்டி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் இன்னொருத்தர நக்கல் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, திடீர்னு நம்ம ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் தான் அவரை பற்றி பேசவே இல்லையே. ஏன்னா பெருந்தன்மையாக சகல கட்சி கூட்டம் போட்டாங்க, சகல கட்சி மீட்டிங் போட்டாங்க, அது ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருந்து பார்க்குறதுக்கு. உடனே அதில் வந்து எல்லா கட்சி வேட்பாளர்களும் வந்து நின்று பேசினாங்க. அதில் ஒரு முக்கியமான வேட்பாளர் சொன்னார், எதிர்த்து நிற்கிற இந்த தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை தான், பாவம் அவன் ஜேஜே நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி முடித்தார். இதை பார்த்தோன்னே அவரே சொல்லிட்டாரப்பா அவர் நல்லவர்னே இன்னும் ஓட்ட போட்டு விட்டான். இவர் சொன்ன ஒரு தோத்துட்டார், மைண்ட் ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண, கன்வின்ஸ் பண்ணலாங்க. அது அது ஒன்றுங்க. இன்னொன்று, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிர்ச்சி மசாலா சேப்பும்ல, அது இல்லாமல் எப்படி பாஸ்கே ஒரு மேடையில் பேசுகிறதெல்லாம் அப்பா சத்திய கீர்த்திடா நல்ல, அதெல்லாம் சும்மா பேச்சு, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. இல்லை, இவ்வளோ எபிலிட்டி இருக்குல்ல, க்ரௌடு ட்ரா பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும்போது, ஏன் வந்து ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி, திருத்தப்படாத வில்லன்கள் சங்கம், வருத்தப்படாத வில்லன் சங்கம்னு ஆரம்பிக்கலாமே, ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா வந்திருக்கா?
எனக்கா என்ன நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எத்தனை பேர்ல இப்ப சினிமாவில் அழிச்சிருக்கீங்க? எத்தனை கேரக்டர்ல வரும்? அது நீ என்ன அழிக்கலன்னு பாக்குறியா? ஒரே ஐடியால கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன அந்த அதுக்கு அந்த அருணாச்சலம் படம் மாதிரி ஒன்று ஏதாவது வரணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், அந்த தாட் இப்போ வந்திருக்கா? யாராக சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஏன்னா சொன்னாங்க, அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். ஏன்னா ஜாதி சங்கம் மாதிரி சொல்கிறாங்க. நான் தெலுங்காரன். ஓகே ஓகே. நம்ம நாயுடு அசோசியேஷனில் ஒரு இயக்கம் ஆரம்பித்து என்ன செய்ய போகிறேன்? ஓடா சூலூர் பட்ட தாண்டி போய் பேசுங்க போங்கன்னு சொன்னேன். இங்கே பேசக்கூடாது. ஓகே. தமிழ்நாட்டில் வந்து நானும் தமிழை நம்பி இருக்கிறவன், என்னை பற்றி தொந்தரவு போயிட்டார் ராயப்பான்னு சொன்னேன். இது இந்த டேரிங் ஆட்டிடியூட், டேஷிங் ஆட்டிடியூட் வந்து லெஜெண்டரி நடிகவேல் அவர்கிட்டேருந்து வந்ததா, இல்லை இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால வந்ததா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அது அப்படி அப்பா கிட்டே தான் வந்திருக்கணும். அங்கேருந்து வந்துருந்தது, அதுலேருந்து நம்ம டெவலப்மெண்ட் இருக்குல்ல. ஓகே. இப்போ எனி சான்ஸ் இமிடேட் பண்ணுவீங்களா அவர் ஸ்டைல் சார் ஆக்டிங்கில்? எப்பயாவது தெரியாமல் வந்துடும். வருமா? அந்த ரத்த கண்ணீர் நடிக்கிறதுனாலே இல்லை எப்படி? இல்லை ரத்த கண்ணீர் நாடகம் நடிக்கிறேன். அப்போ வந்து அவரே தான் ரெப்ளிகே பண்ணுவேன். அப்படியே பண்ணுவீங்க? ரெப்ளிகே பண்ணுவீங்க? நம்ம பண்ணுவேன். ஓகே. பட்டு எங்கே போனாலுமே ஒரு ஒரு அவப்பெயர் என்னென்னா, நடித்து முடிச்சோட பிரமாதமாக நடிச்சிக்க சார் ரத்த கண்ணீர். இப்போ தருமபுரியில் போட்ட நாடகம். என்ன சார் பா, ஆனாலும் என்ன ஆனாலும் அப்புறம் சொல்லுவார் பாருங்க அண்ணா, போட இங்கே வலிக்குது நமக்கு. நான் சொல்லி வச்சா இவன் வந்து என்னமோ இருந்தாலும் அப்படின்னு இந்த இழுக்கிறது எனக்கு மட்டுமில்ல. கம்பேரிசனே டேஞ்சர் தான் நிறைய. இது இந்த பிரபு சாருக்கு இருக்குது, நம்ம முத்துராமசாமி கார்த்திக் கார்த்திக் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எல்லாருக்கும். ஓகே ஓகே. இந்த ஒரு ஸ்டண்ட் சீன்ல அடிச்சு கிடிச்சு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். இப்ப கூட பிரியங்கா சோப்ரா யாரையும் அஷ்டாங் போல ஒரு ஸ்டண்ட் சீன்ல அப்படியா? அதுக்கப்புறம் ஐ ஃபெல் சோ பேட் அப்படின்லாம் சொல்றாங்கல்லாம். அந்த டைப்ல ஒரு ரேப் சீன் நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 தாண்டிட்டீங்க சினி ஃபீல்ட்ல ரேப் சீன்லாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் போய் சாரி கேப்பீங்களா? கண்ணை தப்பா நினைச்சாத, இது வந்து வேற வழி. நான் ரேப்பே பண்ணலையே, நடிக்கிறதுனே. இல்ல நடிப்பா இருந்தா கூட அப்படி பண்ணிருந்தா சாரி கேப்பேன். இல்ல பட் அப்படி அப்படி தேவைப்படும் அடிக்கடிலாம் போடுவோம் இல்ல, அதனால அவங்க போய் சாரி கேப்பீங்களா? அந்த ஸ்பாட்லயே சொல்லிடுவேன். ஏன்னா அடிப்பட்டு தான் எங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ ரியலி? ஓகே. எங்களுக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லிடுவோம். இது மாதிரி தான் இந்த குயிலி என்ன செஞ்சது முதல் படம், அதுக்கு பூ விலங்கு. ஓகே. நாலு வில்லன்னு முரளி சார் தான் ஹீரோ. அவர் வந்து எனக்கு பயந்து போய் செங்கல் சூளையில் போய் ஒளிஞ்சிருவார். ஸோ செங்கல் சூளையில் ஒளிஞ்சிருக்கான் ஹீரோன்னு ஒன்று, செங்கல் சூளையை பற்ற வச்சுருவேன். ஓகே ஓகே. சாப்பிட்டேன் உள்ளன்னு அப்போ சொல்லும் போது இந்த குயிலி வந்து இந்த நெருப்பெல்லாம் தள்ளணும். பட் நான் பிடிச்சி இவ்வளோ ஒரு ரேப்பில் போடாமல் தடுப்பேன், கொள்ளுவேன். திடீர்னு பார்த்தா என் கையில் வெயிட் உழுவுது, நல்ல வெயிட் உழுவுது. பார்த்தா என்னடா அது வெயிட் உழுவுதுன்னு, இவ்வளோ இவ்வளோ பார்த்தா இது மயங்கி அப்படியே உழுவுது. பார்த்து அந்த புக தாங்காமல் மயக்கம் போட்டுருச்சு. கட் கட் கட்னு சொல்கிறேன். அவங்க நல்லா இருக்குப்பா, சரி நல்லா பண்ணு போய் என்ன உண்மையாக மயக்கம் போட்டு விழுச்சு. அப்படி போட்டு இந்த கை ரியலிஸ்டிக் இந்த கை போய் நெருப்பில் போய் மாட்டிச்சு என் கையை. இந்த பொண்ணை காப்பாற்ற போய் அது மாதிரி நாங்கள் வில்லனுங்க சும்மா இல்லை, எல்லோரையும் காப்பாற்றுறோம். ஐயோ அதுவும் இருக்கா பின்ன எப்பயாவது? ஆமாம் இது மாதிரி. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுவீங்களா? நான் ரேப் சீனில் வந்து ஒரு சீன் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடுங்க. நீங்கள் டக்குன்னு ரேப் நாங்கள் ஆரம்பித்தோன்னே இந்த செவத்தில் வந்து பதிய வச்சுருவோம் ஒரு காண்டாமிருகத்தோட தலை, என் மாட்டு தலை, அதை ஓன்னு ஜூமின்லாம் பண்ணி சஜஸ்டிவெல்லாம் காட்டக்கூடாது. ஃபுல் சீன். அது எதுக்கு சொல்கிறதுனா, அண்ணன் சொந்த முடியோடு வந்துருங்கண்ணே படத்துக்கு. சொந்த முடி ரொம்ப நல்லாயிருக்கு. சரி அப்புறம் எல்லாமே சொந்த இல்லைண்ணே, அதான் நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கும்டே. சரி அப்போ ரேப் சீன் ரியலிஸ்டிக் எடுப்போமான்னு கேட்டேன். அதை மட்டும் எடுக்க மாட்டாங்க. எஸ் வி சேகர் அந்த ஜோக் அடிச்சாரான், பெரிய காமெடி நடிச்ச ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே. ராதா ரவி கூட தான் பெரிய வில்லன்னு ஒரே பண்ணலன்னா கேட்பீங்க அப்படி கேட்பாங்க. முன்ன படிச்சிருக்கேன் குமுதத்தில். ஸோ எந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சேலஞ்ச் ஹெல்த் வைஸ் இதெல்லாம் மேரிட்டு வேணாம்பா, அதெல்லாம் வேணாம்பான்னு சொல்லுவீங்களா, நழுவுவீங்களா? இல்லை எந்த சீனாலும் நான் இறங்குறேன், எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் நடிச்சிருவேன். பட் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் அந்த எனக்கு பைபாஸ் ஆகிடுச்சு, அப்புறமா வந்து இந்த இந்த காலிலேருந்து அந்த நரம்புக்காக எடுத்துட்டானுங்க கொஞ்சம் ஆப்ரேஷனு, அதனால் கழுத்துக்கு மேலே நடிக்க வைங்கப்பா, நான் நடிக்கிறேன், இதுக்கு கீழே விட்டுருங்கடான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நரம்பு எடுத்து வரும்போது லாங் ஹேர் வேணான்னு நாங்கள் கட் பண்ணிட்டேன்ற மாதிரி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. ஆமாங்க, என்ன செய்கிறது? அதான் டாக்டர் சொன்னார், எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க ரவின்னு கேட்டார் அவர். அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான், ஜனார்தன ரெட்டி தான் ஆப்ரேஷன் பண்ணேன் சார், நீங்கள் குளோரோ பம்ப் கொடுத்துட்றீங்க, தூங்கிடுறேன், கண்ணை முடித்தா எங்களை உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம், இல்லையா தெரியாமையே போயிடும் சார். அதனால தான் நாம் என் நாயனை செய்ய முடியல, உங்கள் கையில் இருக்கு. ஒரே சின்ன விஷயம் சார் சொன்னேன், அறுக்கிறது நேராக இருங்க சார், கோணையை போட்டுறாதீங்க, சினிமாலாம் நெஞ்சை காட்ட வேண்டி வருவோம். இப்போ வில்லன்ஸ் வந்து ஆஃப்லேட் ஒரு படத்தை வந்து கதையை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது ராதாரவி
தெரிஞ்ச வில்லன்ஸ் தான் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அபூர்வ சகோதரர்கள் எடுத்துவோம், அதில் வந்து நாசர், அப்புறம் ஒரு நாகேஷ், நாகேஷ் இப்படி ஒரு ஜெய்சங்கர், நாலு நோன் ஆர்டிஸ்ட். அவங்க வில்லனாக வந்து ஒரு ஒரு கிரைமை பண்ணிட்டாங்க, ஹீரோ பழி வாங்க போகிறார் கமல்னா எனக்கு படம் பூரா தெரியும் டார்கெட் யாருன்னு, ஏன்னா நோன் ஃபேஸ். இப்போது அமீர் பாய், அப்புறம் ஆண்டனி, சுல்தான் அப்படின்னு ஏதோ பேரை கூப்பிட்றாங்க படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சான் படத்தில் இப்போ யாரை சுடுறாரு, யார் ஒரிஜினல் வில்லன் என்ன தெரியும், கதையை ஃபாலோவே பண்ண முடியல. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் ஒரு ஒரு கதையில் ஃபியூ கேரக்டர்ஸ் வச்சு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டரா, இல்லை ஒரு 10-15 பேரை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூனிட்டில், நீங்கள் பழகிருப்பீங்க ஷூட்டிங்கில், எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களாம் யாருன்னு? நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பட் இப்போ எல்லாமே புதுசாக மாற்றம் வேணும் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் இந்த மாதிரி ஃபேஸ் போட்டதாங்க நல்லாயிருக்கும்னு தமிழ் படத்தில். இப்போ திருநெல்வேலி பாஷையில் ஒரு படம் எடுக்கிறாங்க, திருநெல்வேலி பேஸில், அதில் கோட்டா சீனிவாசன் ஒரு தெலுங்குக்காரர் போடுறாங்க. அவர் அவர் பண்ணுறது ராஜேந்திரன் டப்பிங் பண்ணிடுறான், ஆனால் இருந்தாலும் அந்த முகத்துக்கு அவர் எலே எங்கடா இருக்கேன்னு கேட்குறாரா, யாரா அவர் எலைன்னு கேட்குறாருன்னு அவங்க ஊருக்காரங்க திட்டுவானா இல்லையா கேட்கல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா தப்பா இல்லை, இந்த வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான் ஒரு வில்லன், நார்த் இந்தியாவிலேருந்து நல்ல உயரம் நல்ல பாடி, இந்த தம்பி சிம்பு படத்தில் அந்த கன்னடியில் பின்னாடி சொல்லிட்டு இருப்பார் அந்த படம், அதில் அந்த படத்தில் அந்த வில்லனு இல்லை இந்த போய்ட்டு தாவி வா பார்ப்போம் இது நாங்களாக இருந்தால் சொல்லிடுவோம், அவர் இது தாவி வா பார்ப்போம் என்னலேன்னு ஒரு இலையை மட்டும் எண்டு லே போட்டால் திருநெல்வேலி பக்கமாக சவுத்தான், இந்த மூஞ்சிக்கு சவுத்து எங்கே இருக்குது, அது முகத்துலேயே சவுத்து இருந்தால் தானே அங்கே வரும் சவுத் ஃபேஸிங். ஐயோ 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 பார்த்துட்டு எப்பயுமே எல்லா இன்டர்வியூல எல்லாட்டையும் கேட்குறது. இப்போ நீங்களாம் நல்ல அத்தாரிட்டி கையில் இருக்கிறதுனால மோர் ஆஃப் டெமிலியன்ஸ் வரலாமே, பேசுகிறோமே தவிர மற்ற ஸ்டேட்லேருந்து மேக்ஸிமம் எடுத்துருக்கு. அது வந்து செம டேலண்டட் ஆளுங்களும் இங்கே இருக்காங்கல்ல, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுக்கிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். இவங்க எப்படி காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியலங்க. நான் ஏன் விளையாட்டு சொல்லுங்க, நீங்கள் நார்த்தில் போய் நம்ம இப்போ நாசர்லாம் பண்ணுறாரு படம் நீங்கள் பாருங்கள், அவருக்கு ஃபிட்டான அந்த கேரக்டர் ஓகே, அவர் ஹிந்தி நல்லா பேசுவார் வேறு ஓகே நாசர், அது பண்ணுறதுல எங்கேயாவது கோளாறு இருக்கா பாருங்கள் ஓகே. ஆனால் இந்த மூஞ்சி இங்கே வந்து இறங்கி செய்யும்போது வெள்ளை வெள்ளையர்னு விளக்கிற மாதிரி ஒருத்தன் வரான், அவன் சட்டக்கார மாதிரி தானே இருக்கான் நீங்கள் பார்க்குறதுக்கு, அவன் வந்து நின்று நீ நீ போயிடுவேல அந்த லே மட்டும் எண்டு, இந்த மலேசியாவில் நம்ம சொல் நான் போய் இறங்கணும்னு சொல்லுவேன் வாட்லா அந்த லா போட்டு விடுவேன், அச்சா நெய் ஹிந்தியில் அச்சா நெய் ரெண்டு சொன்னால் போகிறோம் அது மாதிரி இருக்குங்க. அது முகத்துக்கு அந்த ஒரு கிளை வேணும்ல சொல்கிறதுக்கு, ஸோ அந்த ஃபோர்ஸு தமிழ் அடி தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கும் நல்லா வரும். இப்போ கூட பாருங்கள் நம்ம நம்ம டேரக்டர் பாலா அவர் பெரிய டேரக்டர் இல்லைன்னு இல்லை, அவர் போக அந்த ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கருப்பாக ஆக்கியிருக்காரு, அதுக்கு நம்ம ஊர் கருப்பு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆமாம் ஆமாம், அது மட்டும் ரியலிஸ்டிக் வேணாம்மா. ஆமாம், இப்போ ஒரு ஜட்ஜ் ரோல்னால் ஜுடிஷியரியிலேருந்தே ஒருத்தர் வரணும், இல்லை ஒரு பட்டிமன்றம் சீன்னா சாலமன் பாப்பாயாவே வரணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தில் இருக்கீங்க இல்லை நீங்கள், இல்லை இல்லை யுவர் கரெக்டுங்க. நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னு போது எதுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை பண்ணி அப்படியே சயின்டிஸ்டாக வாழ்ந்தார்னு சொல்கிறது தான். நேற்று ஒரு படம் நான் பார்க்குறேன், இந்தி இந்தி பொண்ணு தான் நடிச்சிருக்கு அதில், அது வந்து பல்ல கடிச்சிக்கிட்டேன் கேட்டால் கல்கட்டாக்கார பொண்ணு, அது அந்த ஊரில் எல்லாம் நிறைய பல்ல கடிச்சிட்டு தான் பேசுவாங்க, அதுக்கு நம்ம பொண்ணுங்க டப்பிங் பண்ணுது பாவம் ரொம்ப சிரமப்படுதுங்க. இல்லைம்மா அவ்வளோ ஃபீலிங்கோடு பேசாதீங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பேசுங்க, அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் நான் பண்ணுறதுக்கு ஓகே. அது பட் அந்த எங்களில் நீங்கள் சொல்கிற கான்டெக்ஸ்டில் ஐசாக் ஜெயபாலையார் அவர் ஆடுகளம்ல வாய்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, ஜெயபாலுக்கு ஜெயபால் பேட்டைக்காரர், ஆமாம் அவர் கொடுத்தபோது நான் வந்து ஒரு டாக் ஷோவில் அவர் எனக்கு கெஸ்ட்டாக வந்தார், அவர் அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ஆக்டிங்கில், பட் அவர் பேசுகிற கம்யூனிகேஷன் தமிழ் வந்து எனக்கு புரியல, அவர் இலங்கை தமிழ், இலங்கை தமிழ், பட் அவர் பேசுகிற அந்த லிப் மூவ்மெண்ட் அந்த லாங்குவேஜ் அந்த வால்யூமை வச்சு நீங்கள் எப்படி டப் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக? இல்லை இல்லை நான் டப்பிங்கில் வந்து அதிக நாள் எடுத்த படமும் அதுதான், 15 நாள் எடுத்தேன். ஆமாம் ஆமாம், அதில் வெற்றிமாறனுடைய முழு முயற்சி ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது யாருமே நீங்கள் கூட சொல்ல மாட்டீங்க. அந்த ஜெய்பாலுக்கு பெரிய மீசை, கவர் ஆயிடுச்சு, எங்கே வேணாலும் பேசலாம் எங்கே வேணாலும் நிறுத்தலாம், தொல்லையே கிடையாது. இது ஏன்னா எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா விஜயன், விஜயன்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஆமாம் ஆமாம், மேலத்துலேருந்து நடிச்சார், புகழ், அவர் பெரிய மீசை, எல்லோரும் கிணல் பண்ணுவாங்க அவரை, பாம்பாட்டி விஜயம் பாம்பாட்டி விஜயம் கூப்பிடுவாங்க, அவர் வந்து சரணம் ஐயப்பாவில் நடித்தார், ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தசரதன் டைரக்ஷன், அப்போ ராம்லீலாவில் டப்பிங் தேட்ரு, அங்கே போய் நாங்கள் நின்றுக்கிட்டு பேசுகிறோம், அப்போ விஜயனுக்கு யார் பேசுகிறதுன்னு சந்திரபோஸ் சார் பேசுகிறார், மியூசிக் டைரக்டர், என்னப்பா அவர் எங்கே வா எங்கேப்பா அந்த வார்த்தையை சொல்லியிருக்காருனே தெரியலையா ஐயான்னு, நான் சொன்னேன் இரு சொல்லிட்டு விடிய விடிய அங்கேயே தான் நிற்கிறோம்,
நான் நேராக போய் ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அடியே பார்த்தேன். பார்த்தா அவர் மீஸ் அப்படி தூக்குச்சு. நான் அவனை இதாண்டா வார்த்தை அவருக்கு புடுற ஆரம்பிச்சுன்னா மீசை தூக்குனது. நடிக்கணும்னு ஆசை இருக்கலாம், நடிக்கணும்னு மீசை இருந்து கேள்விப்படுத்த பெரிய மீசை வச்சுப்பீங்களா? நான் டப்பிங்கில் எங்கே மீசை வைக்கிறது? கொடுமையோட கொடுமை. சந்திரபாஸ் கிட்ட சொன்ன அவன் சிரிக்கிறான் சிரிக்கிறதே இப்படி தான் கண்டுபிடி அந்த மீஸ் ஆடும்போது பேசு சொல்கிறேன். அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இங்கே. கிரேட் கிரேட் கிரேட். இவருக்கு ஜெய்பாலுக்கு எனக்கு கொஞ்சம் சில்லிட்ன இடத்துல ஈஸியாக இருந்தது. பட் சம்டைம் எனக்கு சொல்லுவாங்க டப்பிங் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஏய் நீ போயிடாத நான் வரேன்னு, ஏய் நீ போயிடாத நான் வரேன்னு கரெக்டாக அந்த ஆக்ஷன்லாம் பண்ணிப்பாங்கன்றதெல்லாம் உண்டு. அதெல்லாம் க்ளூ கொடுக்குறதுக்கு அதெல்லாம் இருக்குது. கேப் போட்டு பேசுகிறது நான் ப்ராம்ப்டிங் வாங்கி பேசுறது. ஓகே ஓகே. ஏய் நானே இதான் நானே அவன் தும்பிடக்கூடாது எங்களை மாட்டாங்க. இந்தம்மா தும்பிட்டான், இந்தம்மா தும்பி தானே ஆகணும். அதான் போல இருக்கு டைலாக்னு தும்புவாங்க. அதனால தும்மல் கே சம்பந்தமா? ஆமாம். ஓகே. நீங்கள் அவரோட படம் மன்மத லீலை தான் ஃபஸ்ட்டாக வித் கமல் வந்து தமிழ் படம் தான். தமிழ் படம் வந்து ஃபஸ்ட் படம். கன்னட படம் கூட கேள்விப்பட்டேன், பயங்கரமாக இருக்குது டைட்டில் ரகசிய ராத்திரின்னு. ஆமாம். உங்களை ஆரம்பத்துலேயே பிராண்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அது மட்டும் அடுத்த படம் எல்லாம் ஆனாக்காக எல்லாம் பணத்துக்காக. இது ரெண்டாவது படம். என் மூணாவது படம் மன்மதில் இல்லை போதாத என்ன போயிடுட்டா. அதுக்கப்புறம் தான் நமக்கு மேல் மருவத்தூர் அற்புதம். மன்மதில் இல்லையில என்ன ரோல் எனக்கு? ஏன்னா ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம், கமல் கலகியிருப்பார். அது நீ என்ன இப்படி கேவலப்படுத்த கூப்பிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தால் கூட சொல்கிறேன் நான். ஓ எங்களெல்லாம் ஃபஸ்ட்டு படம் இப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இல்லை இல்லை எம் நீ பரவாயில்லையப்பா இப்போ கிண்டல் பண்ணுற. அப்போவே வந்து படம் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த பாலவிநாயகர் ஓடர் பிள்ளை எல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போயிட்டேன் ராம் தேட்டரு பார்த்துக்கிட்டே இருந்தான். மச்சான் எங்கடா வந்து நீன்னு கேட்டான். இது அதப்பு தானே இது ஓசியில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா என்ன கேள்வி கேட்குறியா கேட்டேன். தெரியல அவன் வேணும்னே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பாட்டு ஃபுல்லாக வந்து நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவார். அது ஏதோ ஒரு படம் நீங்கள் நல்லா இருக்கியா என்ன படம் தெரியல அந்த மாதிரி. இந்த எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசு வந்து முதல் முதல் நடித்த படம் ரத்த கண்ணீர். ஓகே. யாருக்குமே தெரியாது சொன்னான். ஓகே. ஏன்னா அந்த பார்க் சீனில் முதல் குஷ்டரோகியை வர்றதே அவர் தான். அது அவர் எழுதியிருக்கார். அவருடைய இதில் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதியிருக்காரு. நான் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு போனேன் திருச்சியிலேருந்து. ஆசியா திரையில் ஒரு நட்சார் பாயோ அது அவர் அதில் நினச்சார். இந்த ரத்த கண்ணீர் கூப்பிட்டு போனோன்னா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என் சீன் வரும்போதம்ப திரும்பி பேசணும் முடிஞ்சு போச்சு சீனு. எங்கடா வந்தேன்னா ஐயோ ஐயோ இப்போ தான்டா போனேன் நான் போடாங்க திட்டின மாதிரி. இப்போ நீ வந்து நைஸாக என்னை கூப்பிட்டீங்க உட்கார வச்சுட்டு மண்மலையில் நீங்கள் உயர்ந்த உள்ளமில் ஆன் பார் கமல் ஃபண்டாஸ்டிக் ரோல் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ரோல். கேப்பா அது வளர்ந்த காலத்தில் போய் நீ வேணும்னே ஆரம்பத்தை சொல்கிறிய நீ. அதில் தெரிஞ்சுது ராஜாரவி வர. அதில் நான் வந்து ஒரு எபிசோடில் ஃபுல்லாக மெயின் ஆளியா நான். மெயின் நீங்கள் தான் அவர் அவர் லைஃபே அழிப்பீங்க. அதில் ஜெயபிரதாவுக்கு முதல் ஜோடி தென்னகத்தில் நான் தான். சூப்பர். அதில் மண்மலையில் தெரியுமா அந்த பெருமையெல்லாம் உனக்கு தெரியுமா? ஐயோ சாரி. ஏன்னா உயர்ந்த உள்ளம் வந்து கண்ணில் அடிக்குது அந்த கேரக்டர். உயர்ந்த உள்ளம் பட் 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 சாங் ஏ வி ரமணன் ஃபர்ஸ்ட் சாங். ஓ ஏ வி ரமணன் கரெக்ட். ஆமாம். அதில் நேற்று இப்போ தெரியுதா? ஐயோ நீங்கள் தான் நீங்கள் தான் இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்கு. உனக்கு ராதாரவி நடிச்சிருக்கார், மண்மலையில் நடிச்சிருக்கார். சரி எனக்கு வந்து இப்போது இவ்வளோ தகராறுலாம் ஆனால் கூட ரொம்ப பெருமையாக அங்கே எலெக்ஷனில் இருந்த ரைவல்ஸ் கிடையாது. ஆக்டிங்கை சூப்பராக நாசரை பற்றி பாராட்டுறீங்க, விஷாலோடு இப்போ நடிக்கிறீங்க. இந்த எம்பாரஸ்மெண்ட்டு போய் எப்படி ஐ டு ஐ பார்த்து பேசுவீங்க? ஒரு பிரச்சனை வந்தப்புறம் எப்படி ஜாலியாக பேசுகிறீங்க? பெரிய விஷயம் என்னங்க இது? என்ன அரசியல் கட்சியா என்ன? இல்லை இருந்தால் கூட அரசியல் கட்சியில் கூட அரசியல் கட்சியில் கூட நீங்கள் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா எம்பிஐ போகிறாங்களே அங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் இருக்காங்க. அந்த ஒரு கல்ச்சர் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே. பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ற மாதிரி. பட் அதர்வைஸ் இதில் ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. பயங்கர ஹாட்டஸ்ட் ஸ்டீமிங் எல்லாம் பேசுனீங்க, திருப்பி அவங்க பேசுனாங்க, ஆனால் கூட ரொம்ப ஜாலியாக போய் திருப்பி மிக்ஸ் ஆகிருங்க. இப்போ கூட நல்ல விஷயங்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ஐ எம் நாட் தேர் டு டிஸ்டர்ப் நடிகர் சங்கம். ஓகே. ஐ வாஸ் அ கேண்டிடேட். நான் நின்னேன், 29 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். சரி ரைட், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறமா திருப்பி போயிட்டு அதில் தப்பு இருக்குது இதில் தப்பு இருக்குன்னா அது வந்து வேலையை நடக்கூடாமல் தடுக்கிறதுக்கு உள்ள யுக்தி. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் படத்துடைய காமெடி டாப் 10 காமெடி ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் ஒரு 15 வருஷத்தில் நம்பர் 1 தான். நீங்கள் இந்த வடிவேலு. ஆமாம். ஃபுல் குரூப் இருக்குல்ல பெயிண்டிங் கான்ட்ராக்ட். ஆமாம். அது வந்து சிரிக்காத ஆள் கிடையாது ரவி. அது எப்படி வந்து சித்திக்கு வந்து ஒரு அவர் மலையாளி தானே அவர், அவர் எப்படி தமிழுக்கு வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் பண்ணினார், எப்படி அந்த சீன்ஸ் அப்படி அவ்வளோ கன்சிடர் பண்ணார்? பட் அது அப்படியே மலையாள படத்தில் இருக்கிறது. இருந்தால் கூட வடிவேல் செஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. அந்த ஒரு வால் கிளாக் உடஞ்சவுடனே நாங்களாம் வந்து ஒரு 6 டேக் 7 டேக் முடியலங்க எங்களால். ஏன்னா புதுசு நான் எதிர்பார்க்கல.
வேண்டாம், எங்கள் பாட்டம் போட்ட காலத்தினுடைய இதை போய் இப்படி அப்பாடா நான் கூட எதோ புதுசுன்னு தான் நினச்சேன்னு சொல்லிட்டான். அது சொன்னது இருக்குது, அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குன்றது வேறு. சிரித்து சிரித்து டப்பிங்கே பேச முடியல. ஓ கிரேட். ஏன்னா வடிவேலு வந்து எனக்கு தெரிஞ்சு நாகேஷாருக்கு பிறகு நாகேஷ்பா வந்து பாடி லாங்குவேஜ் உள்ள ஒரு, ஏன்னா அதில் வந்து அவங்க வந்து டென்ஷனாக அவர் ரைட்டு, நீங்கள் ஒரு பக்கம் டென்ஷன் ஆவீங்க. ஆமாம் போடா அப்படின்னு வேறு அது நீங்கள் கோவப்படுறதுலாம் எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்து இல்லைங்க. அதை எப்பயுமே கொடுத்து வாங்குதல்னு இப்போ கூட காலையில் சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட. எப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜிப்பா மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது, பிரமாதமாக நடிச்சிருப்பார். ஆனால் எதிர்க்க அந்த ஜாக்சன் துறையும் அவங்களாம் இல்லைன்னா, ஓகே ஓகே, இந்த ஜாவர் சீதாராமனோ இல்லை பார்த்திபண்ணனோ அது மாதிரி செய்யலைன்னா, ஓகே, அந்த எரிச்சலாக செய்யலைன்னா அந்த கெத்து வர, இந்த கெத்து வராது. ஓகே, யாருக்கிட்ட கட்டபொம்மன் பேசுவார் அப்புறம்? அது எவ்வளோ நாள் எடுத்திருப்பீங்க? அந்த ஸ்லாப்ஸ்டிக் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இல்லை இல்லை, நீங்கள் அதிகமாக நான் நடித்த படம் வந்து பெரிய அளவில் நடிச்சிருக்கேன், அடைக்கலம்லாம் 35 நாள் நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு இன்டர்வல் வரைக்கும் தான் அந்த கதையே என்னது. ஓகே ஓகே, எங்களுது. ஆமாம் ஆமாம், அது ரெண்டு ரீல் கழிச்சு தான் சீரியஸாக போய்டும் செகண்ட் ஹாஃப். ஆமாம், அந்த ரெண்டு ரீல் கழிச்சு தான் வருவோம் நாங்கள். ஆமாம், இந்த வீடு விஷயம் அதை மட்டுமே 30 நாள் எடுத்தார். ஓகே ஓகே, நான் அவர் வந்து மலையாள டைரக்டர், அவங்க டைமிங்லாம் நம்மக்கிட்ட வரவே வராது, இன்னும் 200 வருஷம் ஆகும் நம்மக்கிட்ட. எனக்கெல்லாம் வந்து சார்ட் போட்டு கொடுத்தாரு 30 நாள், இந்த தேதியில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்தால் போதும். ஓகே ஓகே, போய் இறங்கினா உடனே ஷார்ட்டு எடுத்து அனுப்பிச்சுட்டே இருப்பார் எல்லாரையும். அப்படிதான், ஏன்னா வடிவேலு ஒரு தடவை ஸ்லிப் ஆகிட்டு போவார், நடந்து போய் லாங் ஷாட்டில் திருப்பி கதவு கிட்ட இன்னொரு அடி ஸ்லிப் ஆவார். ஆமாம், அதெல்லாம் வந்து எப்படி அமைஞ்சதுன்னு சொல்லிலாம் கொடுத்து வரல, அதெல்லாம் நம்ம அவர் அவர் டைரக்டர் சொல்லலை அதெல்லாம். அது வடிவேல் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக கலந்து பண்ணியிருப்பேன், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, அண்ட் கம்மிங் டு அண்ணாமலை, ரஜினியோட ஒரு மறக்க முடியாத ஒரு கேரக்டர்ல கூட்டி கழிச்சுப்பார் எனக்கு சரியாக வரும். இந்த மேனரிசம்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவங்க சொல்லி கொடுத்தாரா? இல்லை இல்லை இல்லை, இந்த கூட்டி கழிச்சுப்பாருன்றது மேனரிசம் வேணும்னு சொல்லி கேட்டது வந்து ரஜினி சார் தான் கேட்டார். ஒரு மேனரிசம் இருந்தே ஆகணும், ஏன்னா நான் மேனரிசம் செய்வேன் தெரியும் அவருக்கு. இதில் வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு அதில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தலையெல்லாம் முடியலாம் சின்னதாக வெட்டிக்கிட்டு பண்ணேன், கொஞ்சம் மேக்கப் கெட்டப்பை மாற்றிட்டேன். அதில் ஏன்னா முதல்ல கொடுத்த கெட்டப் வேறு, சரத்பாபு சாருடைய அப்பாவாக நான் நடிக்கிறேன், நான் சொன்னேன் அவரே அப்பா, அவருக்கு போய் நான் அப்பா அப்பப்பா அது நான் சொல்லிட்டேன் நான், அதனால் அந்த விக் எடுத்துட்டேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் இருப்பேன் அந்த விக்கோட, சின்ன ஓகே ஓகே, அந்த சின்ன அண்ணாமலை. ஆமாம், அந்த பசங்க இருக்கு பசங்க. ஆனால் இப்போ பெரியவன் ஆனவனு இந்த விக்கை ரிமூவ் பண்ணிட்டேன், கோட்டுக்கிட்டலாம் தூக்கிட்டேன். அது கேபி சாருக்கு அப்போவே கோவம், யாரை கேட்டவன் அதெல்லாம் செஞ்சான்னு கேட்டார். ஓகே, நான் கெட்டப் பண்ணுறேன் அப்புறம் பார்க்க சொல்லுவேன். இதே சீனை ரீஷூட் பண்ணோம், ஓகே, ஒரு சீனை. அப்போ ரீஷூட் பண்ண உடனே ரஜினி சார் வந்து கேபி சாருக்கு ஃபோன் போட்டு, ராஜரவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கெட்டப் பண்ணியிருக்காரு பாருங்க, வந்து பார்த்தார். ஓகே ஓகே, அந்த வேட்டி சட்டை அந்த கண்ணாடி போட்டு இந்த இது கயிறெல்லாம் போட்டு செஞ்சேன். அதில் சண்முக சுந்தரனம் தான் டைலாகு. சண்முக சுந்தரனை வந்து மேனரிசம் என்ன வைக்கிறது, என் கேரக்டர் நான் சொல்லுங்கன்னு சொன்னேன், சொன்னார். ஃபுல்லாக சொல்லும் போது யோசித்தேன், எல்லா இடத்துலையும் ஒரு எண்டில் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும். இதை சொன்னேன், கை எப்படி வச்சுட்டு தான் சொன்னேன். ஓஹோ, அப்படி வச்சு பார்த்தேன். நாயகனில் கமல் கமல். ஆமாம் ஆமாம், அப்புறம் அங்கேருந்து எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க, எதுக்கு இது கை பின்னாடி போடுன்னு சொல்லி பின்னாடி போடு. ஏன் நீங்கள் மண்மேலையில் இருந்ததே நாங்கள் தான் சொல்லலை, அப்புறம் இதை எப்படி சொல்லுவோம்? இது மண் நீங்கள் சொல்லலை பாஸ்கே, நீ தான் சொல்லலை பாஸ்கே, மற்றவங்கெல்லாம் மீட்டிங்க. இனிமேல் நான் ஜாகிரதையாக இருக்கணும் கேள்வியில். நீ வந்து என்னப்பா, நீ வேறு நீ வந்து உனக்கு பொடி வைக்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டேன் நீ. இல்லை இல்லை, அந்த படத்தில் எங்கே நடி? இல்லை இல்லை, இது டாப்பு. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்டேன் மேடையில், ஆ ஏமா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 42 படம் நடிச்சிருக்கேன் சார், நான் தோன்றேன்னு சொல்ல, நடித்ததை மட்டும் சொல்லுமாட்டேன்னு அந்த மாதிரி இருக்கு நீங்கள். ஸோ விச் இஸ் யுவர் பெஸ்ட் சீன் வித் ரஜினி? ஒரு எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க ரஜினியோட? உழைப்பாளி நடிச்சிங்களா? இருக்கும் ஒரு 10-15 படம். ஓகே, அதில் அதில் அண்ணாமலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்கள் ரெண்டு பேர் என்கவுண்டர்லாம் நல்லாயிருக்கும். அதில் தி பெஸ்ட் சீன் எது? அண்ணாமலையில் தி பெஸ்ட் சீன்னா அது வந்து நான் சொன்னேன் ரஜினி சார்கிட்ட, சார் ஒரு ஹீரோ வந்து வில்லன் என்ன சொல்கிறானோ ஒரு மேனரிசம், அதை திருப்பி அடித்தா நல்லாயிருக்கும் பேர். ஓ, தகடு தகடு மாதிரி? ஆமாம், யார் சொன்னாலும் சரி. ஓகே ஓகே, அதை திருப்பி வில்லன் சொல்கிறத ஹீரோ சொல்லணும். ஓ, எங்கேயாவது சொன்னால் நல்லாயிருக்கும் சார். அப்போ இந்த ஏலம் சீன் வந்தது. ஓகே, ஏலம் சீனில் அவர் சீட் பண்ணி தான் எங்களுக்கு, நாங்கள் வாங்கிட்டோம், தப்பாக வாங்கிட்டோம். அதனால் வண்டியில் ஏறும்போது இது ரஜினி சாரே சண்முக சுந்தரனை எழுதியிருக்கலாம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சார் தான் அதில் இருந்து அந்த ஸ்கிரிப்ட் பண்ணது, அந்த சீன் மட்டும் அந்த பிட்டு மட்டும்.
அதாவது அவன் போடுறது அந்த கணக்கு, ஆண்டவன் போடுறது இந்த கணக்கு, அந்த கணக்குன்னு சொல்லி இல்லி என்கிட்ட கணக்கு சொல்கிறாங்க. கூட்டி கழிச்சு போடுற கணக்கு சரியாக இருக்கும், எட்ரா வண்டியன்னு சொன்னேன். கிளாப்ஸ் ஷூட்டிங் டைம்லேயும் நல்ல கிளாப்ஸ். அதனால் அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனு. பட் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச சீன் ரஜினி சார் அதில் வயசானவொடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறது, அதெல்லாம் பேசாத பேசாதன்னு சொல்லுவார், விடு ஒரு அற விடுவார் கடைசியில். அதான் இந்த அப்பா சீன்லாம் விட்டுருங்க. இப்போ அரண்மனை டூவில் பார்த்தேன், கம்ப்ளீட்டாக மகளை கழுத்தை நெரிச்சு கொண்டு வாய் உள்ள விஷத்தை ஊற்றி ஒருத்தர் கழுத்தை இப்படி திருப்பி, இந்த மாதிரி வில்லன் இந்தியாவிலே நான் பார்த்துக்கிட்டு அது தேட்டர்லேயே சொல்லிட்டேன். ஒருத்தர் அப்பாடா இப்போ தாண்டா நல்ல வில்லன் ஒருத்தன் வந்திருக்கான் திருப்பின்னு சொன்னான். திருப்பி வந்திருக்கேன்னு சொன்னான். ஏன்னா அதில் கழுத்தை திருப்பிட்டு வந்தீங்க. அதில் நான் அழுதுகிட்டே திரும்பிடுவேன். ம், நான் மூஞ்சி பார்க்க மாட்டேன். ஓகே, சாவறதை பார்க்க மாட்டேன். ஓகே, பார்த்து சாவலை இது நம்ம ரத்தம் ஓடுது இல்லை, அதனால் உடனே சாவாதுன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேன். விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க போல. இல்லை நீங்கள் நல்லவருமா இருக்கீங்களே, எல்லாரும் தியேட்டரில் இறப்பப்பா இப்போ ராதா ரவி நல்லவர் வர்றாரு சரியிருக்காது பண்ண. இது நான் மேடையிலே சொல்லுவேங்க, என்னை நம்பி வரான் எல்லாம். என்னை போயிட்டு ஏசுநாதர் ஆக்கினா கூட, என்னடா ராதா ரவி ஏசுநாதர், அடுத்த சீனில் பார்த்து தாடி வச்சுட்டு தாடி எடுத்துகிட்டு கொலை பண்ணுவான் பாரு சொல்லுவாங்க. என்ன ஏன்னா என்னை நம்பி வரான். உங்களை எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அச்சதையெல்லாம் போட்டு நீங்கள் சீரும் சிறப்போட நிறைய ரேப்பு மர்டர் எல்லாம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும். அதில் உழுவும் பாருங்க, செம உழு உழுவோம், ஆனால் ரசிப்பாங்க நம்ம பண்ணுறத. இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஓவர் ஆக்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் பண்ணிருக்கீங்களா? எது ஓவர் ஆக்டிங்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. நாங்கள் பார்க்கும்போது ராதா ரவி சட்டில் இப்போ இறுதி சுற்றில் சூப்பர் சட்டிலாக பண்ணீங்க. ஆமாம், ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ரோல்ஸ்னு நினைக்கிறேன். பிசாசில் நீங்கள் கேமரா முன்னாடி இமோட் பண்ண மாதிரி இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல யாரும் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. நான் என் ரிவ்யூவில் சொன்னேன், ராதா ரவி ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ், டெரிஃபிக்காக பண்ணியிருந்தீங்க பிஃபோர் த கேமரா. இதில் ஒரு பாட்டு என்னோடய பிடிச்ச ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜாவோட பாட்டு பூவே பூவே செம்பூவே, அதில் நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கில் கொஞ்சம் டாக்டரேட் வாங்கி நம்ம இருந்தது. வாங்க, அதான் நல்லா இருக்குன்னு ஜெயசாசன் சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணி ஐயா நடக்கிறது அப்போ நடக்காமல் உட்காந்துட்டு இருந்தேன். கார்த்திக் டென்ஷனாக இருப்பார் ஆடியன்ஸில், அவர் இருக்கட்டும் அவர் போச்சுறது டென்ஷனு. கார்த்திகை யாரை கேட்டிருக்காங்க இப்படி இந்த டென்ஷன் அப்படி கொண்டு வைக்கல, அவரோட ஓவர் ஆக்டிங்கை பார்த்து நான் ஐயா சும்மா இருங்க அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒன்று, ஆனால் அந்த பாட்டு வந்து இப்போ ஈஸியாக இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். சூப்பர் மெலடி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் இளையராஜா. ஆமாம், அப்படின்னா அமைக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டாரு அண்ணன். நீங்கள் அண்டர்பிளே பண்ணது அது, அவர் பின் அவர் சொல்லிட்டாரு. ஓ, டைரக்டர் சொல்லிட்டாரு, சொல்ல துடிக்குது மனசு, சொல்ல துடிக்குது மனசு. அந்த அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணி ரவி, காணாமல் போன படங்கள் ஏதாவது இருக்கா ரொம்ப லவ்லி கேரக்டர் பண்ணி ஒன்றா எடுத்து சொல்ல? டைரக்ஷனும் ட்ரை பண்ணீங்க, ப்ரொடக்ஷன்லையும் போனீங்க? இல்லை, இப்போ டைரக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எப்படியும் பண்ணி ஆகணும், ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணா நம்ம ஒரு இது லேட்டஸ்ட் இறுதி சுற்று இன்ட்ராக்ஷன் எப்படி டேரக்டர் லேடி டேரக்டர் அந்த மாதிரி? எனக்கு அது ஆரம்ப நாள்லேருந்து எனக்கு அந்த அந்த மாதிரி கோவம்னாலும் கோவம் அந்த அம்மா மேலே. ஆனால் அந்த மாதிரி இவ்வளோ பிரமாதமான படத்தை எடுத்து காட்டி தான் யார் மணிரத்னம் சார் கம்பவுண்ட்லேருந்து வந்திருக்குன்றதெல்லாம் வேறு. ஓகே ஓகே, ரைட். பட் எக்ஸலண்ட் ஒர்க் பை சுதா. ஓகே ஓகே, நான் எல்லாருக்கும் சொன்னேன், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினேன். ஓகே, ஏன்னா எனக்கு தாங்க முடியல, அப்ரிஷியேட் பண்ணுவேன், நல்லா திட்டுறதும் திட்டுவேன் சில டைமில். இந்த மாதவன்கிட்ட சொன்னேன், யோ உன்னை கம்பேக்குன்னு நீ சொல்லாதையா, யூ ஆர் நாட் கம்பேக், நீ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி படம் நடிக்கிறது, டேட் இல்லாமல் இங்கே வரல, இப்போ வந்திருக்க. அந்த படத்தை அவங்க டெடிக்கேஷன் அது பெஸ்ட் பிக்சர். அதில் அந்த பொண்ணு ஹீரோயின் என்ன சாப்பிட்டான்னா இப்போ கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிமா பத்மினிமா ஃபோட்டோலாம் என் மேக்கப் ரூமில் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களெல்லாம் கும்பிட்டு தான் மேக்கப் போடுவேன், திட்டிக்கிட்டே நான் கும்பிடுவேன். அவங்களெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு சம்பளம் ஏற்ற மாட்டேறாம்மான்னு சொல்லிட்டு கும்பிட்டு போவேன். அது மாதிரி இருக்கும்போது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஒரு 200 படம் நடித்தா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த பொண்ணு காட்டுச்சு. ஒரே வாவ், சூப்பர். ஃபஸ்ட்டு படத்தில் ரித்திகா சிங், ஆமாம், இத்தனைக்கும் முகம் நல்லா இல்லை, பல் கொஞ்சம் தத்து பல், அதெல்லாம் இருந்தால் கூட பாக்ஸர் அவன். ஓகே, ஒரு பாக்ஸருக்கு ஃபேஸில் இவ்வளோ ரியாக்ஷன் வர்றது கஷ்டங்க. அடிவாங்க அடிவாங்க, இவ்வளோ லவ்லி ரோல்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி ஹிந்தியில் உங்களை விட்டாங்க, ஆச்சரியமாக இருக்குது. இல்லை இல்லை, ஹிந்தி நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து தர்மபத்தினி படத்துலேயே கூப்பிட்டார் பொக்காடியா. அப்போ சண்மு சுந்தர்னா அங்கே அசோசியேட் டைரக்டர். ஓகே ஓகே, என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ தான் இந்த வெறியாச்சா, இந்த ஹிந்தி ஒழிய ஹிந்தி அரைக்கி அதெல்லாம் சொல்கிறதுனால குழப்ப கிட்ட. இங்கிலீஷ் படம் நினச்சிங்களா? இங்கிலீஷ் படம் நடிச்சிருக்கேன், ஒன்றே ஒரு படம் நடிச்சிருக்கேன், ராமானுஜம். உண்மையிலங்க ராமானுஜர் இங்கிலீஷ். ஆமாம், நான் தான் இங்கிலீஷில் பேசியிருக்கேன். ஐயோ ஐயோ,
எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாம ஜாலி ஆனதெல்லாம் என்ன மருது ஒரு படம் அப்புறமா வந்து உதயநிதியோட ஒரு மனிதன் ஒரு படம் இட் வில் பி நீங்கள் பார்த்துட்டு பாஸ்கி மனசாட்சியோட சொல்லுவீங்க பெஸ்ட் கேரக்டர் சொல்லட்டி எடுத்திருக்கேன் சூப்பர்யா நீங்கள் நான் தைரியமாக உங்களை பற்றி நீங்கள் பேசினதே கிடையாது எனக்கு இல்லை ஆனால் அந்த கேரக்டர் அவர் யாரோ ஜனாதிபதி அவார்டு வாங்கினவரான் அந்த படத்துக்கு ஹிந்தியில் அதெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணி வச்சுட்டேன் அந்த கேரக்டர் ஆனால் ஏன்னா நானும் பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேர் தான் ரைவல்ஸ் அந்த கோர்ட்டில் அவர் வந்து பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயர் நான் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜ் இந்த பக்கம் தம்பி உதயநிதி அப்பாவினாலும் அப்பா மூணு கேரக்டருமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் அதில் நான் ஜனங்கக்கிட்டேருந்து கிளாப்ஸ் வாங்காமல் வெளியே வரேன் அவனு சொல்லிட்டா ரொம்ப பேசப்படாத படம் ஆனால் உங்கள் மூணு பேர் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் மயங்கினது எங்கள் முதலாளியும் ஒரு படம் நடிச்சுருமா ஆமாம் ஆமாம் விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் சார் விஜயகுமார் நீங்கள் மூணு பேரா ஆமாம் நான் விஜயகாந்த் சார் சுந்தரராஜன்லாம் நடித்தோம் இல்லை ரொம்ப நல்ல படம் இல்லை சீன்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பேசப்படுற கூட அந்த படம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ஜென்ரலாக உங்கள் டைப் ஆஃப் வில்லன்ஸ் ரவி பயங்கரமான உதாரணம் விடுறீங்க முதல்ல ஏய் அவனுக்கு எத்தனை குழந்தை குட்டிங்க இருக்கு கேளு தேத்துடுறா அவனை இதெல்லாம் பேசுறீங்க கட்சி சீனில் ஒரே அடி ஹீரோ வச்சா விழுந்துடுறீங்க கேட்டேன் பரவாயில்லையே இப்போவே ஆரம்பத்திலே விழுந்துடுறாங்களே ஃபஸ்ட்டு சீன்லேயே விழுந்துடுறான் வில்லன் அப்படியே அது தியரி என்னென்னா கடைசி சீனில் தான் வில்லன் மோதனா என்ன வரும் ரிசல்ட்டுன்னு பார்க்குறதுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் எடுத்த உடனே முதல் சீன்லேயே அடிச்சிடுறாங்க அப்புறம் ஒன்று ஒன்று வில்லன் செய்கிற வேலையெல்லாம் இப்போ ஹீரோவே செய்கிறாங்களே இப்போ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது சிக்ஸ் பேக்ஸ் ஆப்ஸு ஜிம்முக்கெல்லாம் வச்சுருக்கேன் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வரேன் சிகரெட்டா ஆமாம் டச் அப் கிளாத்து அது இதெல்லாம் சிக்ஸ் பேக்ஸ் ஸோ அதில் மோர் ஆஃப் ஆக்டிங்கை தான் காமிக்கணுன்ற ஃபோக்கஸில் இன்னமும் இருக்கீங்களா இல்லைங்க இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இனிமேல் ஜிம்முக்கு போயிட்டு எனக்கு ஏதா எனக்கு மென்டலி ஐ எம் நாட் ப்ரிப்பேர்டு ஃபஸ்ட்டு அது ஒன்று 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 போதுங்க ஆயிடுச்சு முந்நூற்றி பத்து படம் ஆயிடுச்சு போதும் யூஆர் ஆல்மோஸ்ட் கமிங் டு க்ளோஸ் இந்த இன்டர்வியூவில் இதில் வந்து ட்விட்டர் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அபார ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது எதுக்குன்னா ராதா ரவி யாரையாவது திட்டுவார்ப்பா ஒரு சலசலப்பு இப்போ கிரியேட் பண்ணுவார் ஆமாம் அப்படின்ட்டு இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறீங்களா டெக்னாலஜி திட்டுவாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ ஓவராக சொல்ல ஒரு ஒரு சர்க்கார் தைரியமாக பேசுகிறான் அந்த ஆள் ஒருத்தன் தான் ஒரு மலேசியாலேருந்து ஒரு இதே ஃபேஸ்புக்கில் இதுலேயே போட்டிருந்தாங்க தமிழ் ஃபீல்ட்லேயே ஒரே ஒரு தைரியசாலி தானா அப்படிலாம் போட்டது அந்த யூடியூப்பில் போட்டு இல்லை போட்டதில்ல அது யாரை சொல்கிறாரு அது என்னதை சொன்னாங்க அந்த அம்மா அதை போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு லேடி வேறு ஷீ ஸ்டடிங் தேர் இன் சிங்கப்பூரோ மலேசியா அவங்க போட்டிருந்தாங்க அப்புறம் சொன்னேன் அதே இல்லை இப்போ கூட என்னை புக் பண்ண வரும்போது கூட கேவலமான விஷயம் என்னென்னா நான் ஒரு 300 கூட முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஒருத்தான் அது இப்போ நீங்கள் அண்ணாமலை சொன்னீங்க அதை எவ்வளோ பெருமையாக இருக்குது கேட்கறதுக்கு இவன் வந்து அண்ணே இப்போ நீங்கள் வந்துட்டேன் அந்த யூடியூப்பில் பேசலை அந்த மாதிரி இருக்கணும்னு கேரக்டர் யோ யூடியூப்பில் கேரக்டரா 300 கூட நடிச்சிருக்கேன் அதை சொல்ல மாட்டேன் இதை சொல்கிறேடான்னு சொல்கிறேன் இப்போ ட்ரெண்டு ஆமாங்க இப்போ ட்ரெண்டாக தானுங்க சரி ரவி அப்போது அதில் வர கிரிட்டிசம் என்றைக்கா கோவம் வந்திருக்கா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களுக்கு கோவம் வந்திருக்கா கோவமே வராது நல்ல விஷயம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் நம்ம கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கணுங்க இப்போ ஒரு படம் செஞ்சேன் படம் பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் ராதா ரவி இந்த படத்தில் நடிச்சிருக்கணுமா நடிப்புதுன்றது அதில் புரியுது அவர் சொல்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது பட் நம்ம வீட்டில் பறித்து கூட புண்ணாக்கா வாங்கி தர முடியும் அரிசி பருப்புலாம் வாங்கணும் காசு வேணும்ல
அது ஒன்றும் இருக்குல்ல, ரொம்பவும் கொள்கையாகவும் இதில் இருக்க முடியாது. நடிகர் திலகம் அவர்கிட்ட தனியாக குசும்பான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெஸ்ட் இன் ஹியூமர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்ட்ராக்ட் பண்ணுவது எப்படிலாம் இருந்தது? கிரிட்டிசைஸ் பண்ணுவார் இல்லையா பயங்கரமாக? பயங்கரமாக கண்டிப்பாக பண்ணுவார். உங்களை பண்ணியிருக்காரா? அவரெல்லாம் வந்து அவர்கிட்ட நான் நடிக்கும் போது அவர் ஒன்றுக்கு என்னெல்லாம் பண்ணல, அந்த பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் நடித்தேன், மேலே உட்காந்து நான் கொஞ்சம் ஏகத்தாளமாக தான் பேசுவேன். சிவாஜி பார்த்தானே, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சே, அதனால் அப்படி பேசி ஃபஸ்ட் டைம் நடிக்க போகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். வந்தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், ரவிமா ரெடி ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டான். தரியா வரேன்னு டாய்லெட் உள்ளே போனேன், அப்புறம் வெளியே வந்தேன். ஆல்ரெடி திருப்பி போனேன், 7 தடவை போனேன். வெறும் கூப்பிட்டதுக்கே கீழே போய் நின்னேன், அவரை தூரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி வாசப்பிட்டில் கையை வச்சுக்கிட்டு செட்டில் அப்படி செஞ்சார். பக்கத்தில் போய் நின்னேன், கவனிக்கவே இல்லை என்ன, அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கார். அல்ல அப்பா, அப்பா என்ன நடா, இல்லை கூப்பிட்டீங்களே உன்னையா, சிக் போ இப்படி போ, நான் டயலாக் பார்த்துருக்கேன், நீ வேறு கூறுக்கல அடா சனி, நீ ஏண்டா பக்கத்தில் மாபெரும் கிட்டத்தட்ட இல்லைங்க உண்மையிலே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நடிகர் அப்படியா, நாங்கள் எங்கள் எங்கள் குரூப்பில் எல்லாருமே சிவாஜி ரசிகர்கள் தான். நான் மன்றத்து ஆளாச்சே திருச்சியில், நான் சிவாஜி மன்றத்து ஆள், அதனால் என்ன என்ன செஞ்சாங்கன்னா என் எதிர்க்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க சிவாஜி பாபா. ஓடியன்லாம் நாங்கள் ஃபைவ் இது ஜிம் ப்ரௌன் அண்ட் ராக்கில் வெல்ச், வைல்ட் பஞ்ச், ஓகே ஓகே, வைல்ட் பஞ்ச் இல்லை வைல்ட் பஞ்ச் அண்டர் ரைஃபிள்ஸ், அந்த படம் பார்த்துட்ருந்தோம். இன்டர்வல் அப்படி வெளியே நின்றுக்கும்போது எல்லாம் சீக்கிரட்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் எல்லோரும் அப்படி பிடிச்சிட்ருப்போம். பிடிச்சிருக்கோம், அப்போ அந்த சென்டர் படிக்கிட்டு அதில் வந்து இறங்கி தான் டாய்லெட் போனோம். இவங்க வந்து டே உங்கள் சிவாஜி நடா, இங்கே தான் காப்பி அடிக்கிறான் இந்தாலு அப்படி இப்படிலாம் சொன்னான் என்கிட்ட. நான் இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பிடாது, ஏ ஓடா தெரியுன்றலாம் சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்களா. திடீர்னு அப்படி முச்சம் 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 பிள்ளு பிள்ளு அப்படி பார்த்தா சிவாஜி இப்போ படிக்கட்டில் ஏறுறார். அப்படி அது சீர் அப்படி பார்த்துட்டு அடி போட்டு டக்குன்னு இப்படி ஒரு அனானிஸ்ட் உள்ளே போயிட்டார். இவன் ஒன்று அச்சோ பெரிய நடிகண்டா, என்னடா பார்வையிலே திட்டிட்டு போயிட்டான்டா சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்தா பின்னாடி சீட்டு அவர், அதுலேருந்து கத்தவே இல்லையே நாங்க சைலன்ஸுக்கு விட போகிற. ஆமாம், ஒரு சிரிப்பு சீன் வந்தால் கூட பின்னாடி திரும்பி பார்க்குறது, அவர் சிரிக்கிறாரா இங்கிலீஷ் படம் மாதிரி. ஆமாம், இன்னொருத்தா நம்ம சிரிக்கணும். ஸோ ஃபைனலாக கிரிட்டிசிசமாக நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தீரும், பெரிய எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுங்க. ஓகே, இப்போ நெட்ஒர்க்லாம் கண்ணாமல் மொக்காக்கெல்லாம் கலடா பண்ணுறாங்க. நீ எழுத நீ எழுத வச்சுருவோ போல இருக்க. இல்லையே நீங்கள் சொல்லிட்டீங்களே, ரவி வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறதா சொன்னீங்க, மனிதனை மனிதனில் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க மனிதனாக நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி. வந்து இம்மீடியட் பிளான்ஸுன்னு இல்லை, ஒரு வில்லன் ஆயுசு 100 இருக்கணும்னு வாழ்த்துறோன்னா கண்டிப்பாக அது ராதா ரவிக்கு தான். 100 ஆயுசம் கலக்கு கலக்கு, ஏன்னா ராதாரவி வந்தால் தான் ஒரு சலசலப்பே வருது படத்தில், கதை இன்ட்ரெஸ்டிங்காக டேர்ன் ஆகுது. ஸோ எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் தேவை. ஸோ ராதாரவி கண்டிப்பாகவே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், நன்றி நன்றி நன்றி, குட் நன்றி பாஸ்கி. வணக்கம், நான் ராதாரவி சொல்கிறேன், என்னை பேசுகிறேன்றதை விட சொல்கிறேன்றதை சொல்லுவேன், ஏன்னா இது ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்துக்காக சொல்கிறேன், 2-3 விஷயம் சொல்லுவேன். அது மாதிரி இந்த பாஸ்கி டிவி நீங்கள் ஏன் பார்க்கணும்னா, அதாவது மனிதனுக்கு வந்து எனக்கு இப்போ 60 வயசு, 63 வயசு ஆகுது, 60 வயசு வரைக்கும் தான் நான் வாழ்வேன்னு சில பேர் சொன்னாங்க, ஆனால் 63க்கு போகிறேன். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லோரையுமே சிரிக்க வைப்பேன், கலகலப்பு இருக்கிறதுனால ஆயுசு உங்களுக்கு கூடுங்க. இப்போ நான் எனக்கு வந்து இப்போ சொல்லிட்டார் ஜாதகக்காரன், நீங்கள் வந்து ஒரு 85 வரைக்கும் இருப்பீங்கன்னு, ஐயோயோன்னு சொன்னேன். அப்போ திருப்பி ஒன்றும் சிரிக்கணும் ஜாஸ்தியாக, இன்னும் 85 வரைக்கும் சிரிக்கணும், அப்போ அது தட் வில் பி எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் கொடுப்பார் கடவுளே. ஏன்னா சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நோய் போயிடும், அந்த நோய் போகணும்னா நீங்கள் போய் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்குல்ல, இப்போ கேரளாவில் போனீங்கன்னா உடனே ஆயுர்வேதிக் மசாஜ் ஒன்று கொடுக்குறாங்க, பரட்டி போட்டு அட்டி தோசை கல் மாதிரி போட்டு அமுத்தி ஒரு மேலே தக்கு 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 தக்குன்னு குத்துறாங்கெல்லாம் நல்லாயிடுதுன்னு வச்சுங்க, 10 நாள் இருக்கிறோம் உடம்புக்கு வர, அது அவங்களுடைய பழக்கமாக போயிடுச்சுங்க, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியாதுங்க ரொம்ப. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருந்து இருந்தெல்லாம் இருக்குது, அப்புறமா புத்துருக்கட்டு இருக்குது, கையை கல்லில் இடித்து ஒரு உடச்சி உடச்சதையே உடச்சி செட் பண்ணுறது அது அங்கே, அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு மெடிசனாக வந்துருக்கு, இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வருது அண்ட் வியாதியும் அட்வான்ஸ்டாக வருது, அது போக்குறதுக்கு ஒரு மெடிசன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் இருந்தால் கூட 100 மருந்து இருக்குது, அதான் சிரிப்பு. அந்த சிரிப்பு இருந்ததுன்னா ரொம்ப நாள் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், எந்த விதத்துலேயும் வியாதி வராதுங்க. அந்த சிரிப்புக்கு இப்போ தான் புதுசாக பாஸ்கி சேனல் ஒன்று பண்ணியிருக்காரு, இதை பாருங்கள். ஏன்னா இது ஒரு மெடிசன், இது மோர் தென் என்டர்டெயின்மெண்ட், மெடிசன் இது.
அதனால் இந்த மெடிசனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்குறது நல்லது. நான் நடித்து பார்த்தாலே சிரிப்பு வருது, அதுலாம் பார்க்க விடுவேண்டா. எனக்கு பிடிச்சி நான் கல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தகராறு ரொமான்ஸ் வந்து தகராறு இருந்துச்சு. இல்லை இந்த கேள்வியில் கொஞ்சம் போனீங்கன்னா வந்துருங்க. நடி வாங்க வச்சிடாதீங்க. கோவன்ட்டனா என்ன பேசுகிறேனே தெரியாது, கண்ணா முன்னாடி பேசிடுவேன். நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சிக்கலாம்.